அனைவருக்கும் வணக்கம். இந்திய குடிமகன்கள் ஒவ்வொருவரும் பிரதமர் மோடியின் ரசிகராக இருப்பதற்கும் அவரது அரசியல் அதிகாரம் மற்றும் விருப்பத்தை தவிர்த்து அவருக்கு ஆதரவாக இருப்பதற்கும் பல காரணங்கள் உள்ளன. முதலாவதாக, இந்த தலைவரை ஒருபோதும் கிழிந்த ஆடையிலோ கலைந்த தலைமுடியிலோ குழப்பமான சூழ்நிலையிலோ காண முடியாது. மோடியின் உடல்மொழி மிகவும் செல்வாக்கு செலுத்துகிறது. அவரது நடையில் ஆண்மை நிறைந்திருக்கிறது. காவி உடையில் துறவி போலவும் இராணுவ உடையில் சிப்பாய் போலவும் சாதாரண அன்றாட உடையில் தெய்வீக இளவரசன் போலவும் காட்சியளிக்கிறார். தேசபக்தி என்பது அவரது சுவாசம் மற்றும் ஒழுக்கம். அது அவரது இரத்த வகையும் ஆகும். உலகின் எந்த பெரிய ஆளுமையோடு நின்றாலும் அவரது திறமை கூடும். மற்ற திறமைகள் அவர் முன் குறைவாகவே தெரிகிறது. தேர்தலுக்கு முன் சாத்தியமற்றதாக தோன்றிய பல வாக்குறுதிகளை நிறைவேற்றிய வேறு எந்த தலைவரையும் நாம் கடந்த காலங்களில் பார்த்ததில்லை. நாட்டின் உச்சியில் இருந்தாலும் அவர் தனது குடும்பத்திற்கு உதவி எதையும் செய்வதில்லை. அவருடைய உடன் பிறந்தவர்கள் அவரை சுற்றி பார்க்க முடிவதே இல்லை. இல்லவே இல்லை. அவர் ஒருபோதும் விடுமுறை எடுப்பதில்லை. அவருக்கு உடம்பு என்றுமே சரியில்லாமல் போனதில்லை. கழுத்தில் தலையில் மப்ளர் கட்டி தொண்டை இறுகி இருமியது என்பதெல்லாம் அவரிடம் யாரும் பார்த்ததில்லை. எவ்வளவு பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். இத்தனை பிஸிகளுக்கு மத்தியிலும் அவர் சோர்ந்து போய் யாரும் பார்த்ததில்லை. நகைச்சுவை உணர்வு அற்புதம். அவரது பேச்சு கூர்மையாகவும் ஒப்பற்றதாகவும் இருக்கும். மொழியின் சரளமும் வெளிப்பாட்டிற்கு சிறந்தது. இவர் கவிஞரும் கூட. எதிரிகளின் ஏமாற்று அல்லது சவால்களுக்கு அவர் ஒருபோதும் பயப்படுவதில்லை. அவர் எதிரிகள் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்களின் முட்டாள்தனங்களுக்கு பதிலளிப்பதில் தனது நேரத்தை வீணாக்குவதில்லை. ஆனால் முழு ராஜதந்திரத்துடன் தனது கடமைக்கு விசுவாசமாக இருக்கிறார். ஆரோக்கியம், பாரம்பரியம் மற்றும் நேர்மை ஆகிய முக்குணங்களின் சங்கமமாக அவர் உள்ளார். சரியான தீர்ப்பு மட்டுமல்ல, அவருடைய விழிப்புணர்வும் அர்ப்பணிப்பும் மிகவும் கவனிக்கத்தக்கவை. அவரது ஆளுமை இந்து கலாச்சாரத்தின் புனித சின்னமாக தெரிகிறது. அவரது கண்களில் உள்ள குணாதிசயங்கள் அவரை ஒரு கிக்னாட்டிஸ்டாக மாற்றும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இந்த மனிதனுக்கு எந்த சலனமும் இல்லை, பயமும் இல்லை. சுயநலம் அவருக்கு அறவே இல்லை. 70 வயதில் கூட இந்த மனிதர் ஒரு நாளைக்கு 15 முதல் 20 மணி நேரம் வேலை செய்கிறார். இருப்பினும் அவர் முகத்தில் களைப்பே தென்பட்டதில்லை. அப்படிப்பட்ட பிரதமர் மோடி திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 2வது முறையாக தமிழகத்திற்கு வருகை தந்து சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட விழாவில் கலந்து கொண்டு பல 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். 590 கோடி ரூபாய் மதிப்பிலான தாம்பரம் செங்கல்பட்டு சென்னை புறநகர் ரயில் 3வது பாதை, 850 கோடி ரூபாய் மதிப்பிலான 115 கிலோமீட்டர் எண்ணூர் செங்கல்பட்டு ரயில் பாதை, 850 கோடி ரூபாய் மதிப்பிலான பெங்களூரு குழாய் மூலம் இயற்கை எரிவாயு திட்டம், 116 கோடி ரூபாய் செலவில் பிரதம மந்திரி அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் சென்னை கலங்கரை விளக்கம் அருகில் கட்டப்பட்டுள்ள 1152 வீடுகளை மக்களுக்கு அர்ப்பணித்தல், 14870 கோடி ரூபாய் மதிப்பிலான சென்னை பெங்களூரு 262 கிலோமீட்டர் அதி விரைவு சாலை. இதன் மூலம் சென்னை பெங்களூரு பயண நேரம் 2 முதல் 3 மணி நேரம் குறையும். 5850 கோடி ரூபாய் மதிப்பிலான சென்னை துறைமுகம் மதுரவாயில் 4 வழி பறக்கும் சாலை திட்டம், 21 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த 4 வழி சாலை நேரடியாக சென்னையின் எல்லையை துறைமுகத்தோடு இணைப்பதோடு 2 மணி நேர பயணத்தை 15 நிமிடங்களாக குறைக்கும். 3870 கோடி ரூபாய் மதிப்பிலான தர்மபுரி நிரலூர் இடையேயான 94 கிலோமீட்டர் 4 வழி பாதை, 720 கோடி ரூபாய் மதிப்பிலான சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலை. இந்த திட்டம் அருகாமை கிராமங்களை தேசிய நெடுஞ்சாலைகளோடு இணைக்கும். 1800 கோடி ரூபாய் மதிப்பிலான சென்னை எழும்பூர், ராமேஸ்வரம், மதுரை, காட்பாடி மற்றும் கன்னியாகுமரி ரயில் நிலையங்களை நவீனமயமாக்கும் திட்டம். மேலும் பிரதமரின் கத்திசக்தி தேசிய பெருந்திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டம் மேப்பேட்டில் 159 ஏக்கர் நிலத்தில் அமையவிருக்கும் பன்முனை சரக்கு பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டுதல். பொதுவாக பொருளாதார ரீதியாக வளர்ந்து கொண்டிருக்கும் இந்தியாவின் சரக்கு போக்குவரத்து கடந்த 10 ஆண்டுகளில் 2 மடங்கு உயர்ந்துள்ளது. வரும் 10 ஆண்டுகளில் இது மேலும் 2 மடங்காக உயரக்கூடிய நிலையில் நம் போக்குவரத்து கட்டமைப்புகளை சீரமைப்பது அவசியமானது மட்டுமல்ல, அவசரமும் கூட. இந்தியாவில் சரக்கு போக்குவரத்து செலவு உள்நாட்டு மொத்த உற்பத்தியில்
13% உள்ளதாக ஆய்வுகள் கூறுகின்றன. மற்ற முக்கிய நாடுகளில் இது 8% உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்திய ஏற்றுமதியாளர்கள் கோடிக்கணக்கான பணத்தை சரக்கு போக்குவரத்திற்காக செலவழிக்கின்றனர். இதன் காரணமாக நம் நாட்டின் தயாரிப்புகள் மற்ற நாடுகளின் தயாரிப்புகளை விட விலை அதிகமாக உள்ளதால் இந்திய ஏற்றுமதியின் போட்டித்தன்மை வெகுவாக பாதிக்கப்படுவதோடு வேளாண் துறையிலும் ஏற்றுமதி பண்ணும்போது நமது விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றனர். ரயில் மூலம் சரக்குகளை கொண்டு சென்றால் செலவும் குறைவதோடு நேரமும் சேமிக்கப்படும் என்ற போதிலும் உரிய கட்டமைப்புகள் இல்லாததால் 60% பொருட்கள் சாலை மார்க்கமாகவே நமது நாட்டில் கொண்டு செல்லப்படுகின்றன. பொருட்களை கொண்டு செல்ல தேவைப்படும் அளவிற்கு சாலைகளுக்கேற்ற வாகனங்களும் வாகனங்களுக்கேற்ற சாலைகளும் முறையாக இல்லை என்பதால் தாமதம் ஏற்படுத்துவதோடு பல சிக்கல்களை உருவாக்குகிறது. மேலும் இந்த பொருட்களை பாதுகாக்க நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கிடங்குகள், குளிர்பதன கிடங்குகள் ஆகிய கட்டமைப்புகள் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதை சமாளிக்கவே கத்தி சக்தி தேசிய பெருந்திட்டத்தை பிரதமர் மோடி அறிவித்தார். அதில் ஒரு பகுதியாகவே 35 பன்முறை சரக்கு பூங்காக்களை நாடு முழுக்க அமைக்கும் திட்டத்தை கொண்டு வந்துள்ளது சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம். இதன் மூலம் சென்னையில் உள்ள துறைமுகங்கள், விமான நிலையம் ஆகியவற்றை ரயில் மற்றும் சாலை போக்குவரத்தோடு இணைக்கும் முனையமாக மேப்பேடு பூங்கா செயல்படும். இதன் மூலம் தமிழகத்தில் சரக்கு போக்குவரத்து தொய்வின்றி விரைவாக குறித்த நேரத்தில் சென்றடைவதோடு எரிபொருள் மற்றும் போக்குவரத்து செலவை குறைக்கும். சென்னையில் வாகனங்களால் ஏற்படும் மாசும் குறையும். சென்னை துறைமுகத்திற்கு சொந்தமான 158 ஏக்கர் பரப்பளவில் 1200 கோடி ரூபாய் மதிப்பில் அமைகின்ற இந்த பூங்காவானது 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும். அந்த பகுதியே இனி சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நிலையில் பல்வேறு சிறு குறு வர்த்தகம் வளரும். தமிழக தொழில்துறை மற்றும் தமிழக வர்த்தகம் மேம்படுவதோடு தமிழக உற்பத்தியாளர்கள் மற்றும் தமிழக விவசாயிகள் இந்த கத்தி சக்தி தேசிய பெருந்திட்டத்தின் மூலம் அதிக பயன் அடைவது உறுதி. பாரத தவ புதல்வனை தமிழ்தாய் உச்சி முகர்ந்து வரவேற்கிறாள். நன்றி.